हेलो गाइस वेलकम बैक टू मास्क मनन वीडियो ये पता पाकपर अब अमचर पोन्मुडी हायर एजुकेशन मिनिस्टर मिस्टर पोन्मुडी सर वह पाती दिर्यर सदिपेर अंड मानवें मुख्य अरुप को अभी वीडियो नहीं पाजुक वीडियो स्किपा ना उल्लू वीडियो अल अटैच पड़े पाजुक अंड वीडियो कोई मास्क मनन चेनल सब्सक्रेबाकी सब्सक्रेबिको अब बिल बटन अलचिको डिस्क्रिप्शन इंस्टाग्राम ट्विटर अंड टेलीग्राम प्रोफाइल लिंक्स जॉइन ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த ஒரு கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க இன்ஸ்டாகிராம்ல கேட்கலாம் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ அட்டாச் பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையிலே அமைக்கப்பட்ட குழு இந்த கல்வியியல் கல்லூரியில் பிஎட் வகுப்பிற்காக 30,000 ரூபாய்க்கு மேல் கல்வி தொகையாக வசூலிக்க கூடாது 30,000 ரூபாய் என்று உச்சவரம்பு விதித்திருந்தது இருந்தாலும் அதையும் மீறி சில கல்லூரிகள் அதிக தொகை வசூலித்து கொண்டிருந்ததாக புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் மீண்டும் கல்வித்துறை அதை பற்றி ஆலோசித்து 30,000 ரூபாய் தான் உச்சகட்டம் அதற்கு மேல் வாங்குகிற கல்லூரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிவிப்பதற்கு உயர்கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது ஆகவே பிஎட் கல்வியை பொறுத்தவரையில் உச்சகட்ட கல்வி நிதி ஆண்டிற்கு 30,000 ரூபாய் மேல் இருக்க கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறோம் அது நடைமுறைக்கு வரும் ஆகவே இதற்கு உட்பட்டு தனியார் கல்லூரிகள் செயல்பட வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் ஆமா नंबर पटर विनपर कॉल पड़नों पड़नुटर ना मुदल अच्छा इवती आराम तूकल कलूर इं तुक असम इवती नाक विनपा अल कलूर इं तूक अत பத்தாம் தேதி வரை அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த துறையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்ற புகார்கள் வந்துருமானால் நிச்சயமாக விசாரித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் अदावर मुद्दार 75% कटण वसूल तनिया कलूर आगे 75% कटण वसूल அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அங்க அதிகமாக தேவைக்கு அதிகமான பேராசிரியர்களும் அதே மாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃபும் நியமிக்கப்பட்டிருந்தது என்பது உண்மை அவர்கள் எல்லாம் அங்கே வைத்திருக்க முடியாது என்ற காரணத்தினால் பல்வேறு கல்லூரிகள் ஸோ செய்தியாளர்கள் சைட்லேருந்து அமைச்சர் பொன்முடி வந்து எப்போ காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் கொஞ்சம் குறைஞ்ச அப்புறமா நம்மளோட சிஎம் ஸ்டாலின் சார்ட்ட வந்து ஆலோசனை நடத்துவாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கான பிளான் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் அதுக்கான ஆலோசனை என்றைக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே நம்மளும் நம்மளோட சேனலை அப்டேட் பண்ணோம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் இன்டச்சில் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா வித அப்டேட்டும் கொடுத்துட்டே இருப்போம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் இயர் அப்கமிங் எக்ஸாம்ஸ் லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி